மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் ஓபிசிக்கு 27% இட ஒதுக்கீடு அனுமதிக்கத்தக்கது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் வழக்கறிஞருமான வில்சன், தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் 69% இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க 69% ரிசர்வேஷன் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கடந்த 27 ஜூலை 2020 உத்தரவு போடும் பொழுது தமிழ்நாட்டில் என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அதை வந்து ஒத்துதான் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் இந்த 27% ரிசர்வேஷன் வந்து எங்களுக்கு வந்து இது பொருந்தாதுன்றது தான் எங்களுடைய வாதம். நீதிபதிகள் எல்லா வாதத்தையும் கேட்ட பின்பு இன்றைக்கி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை 2020 போட்ட உத்தரவை வந்து இந்த கமிட்டி அதன்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் படி 29 ஜூலை 2021 இந்த ரிசர்வேஷன்ஸ் 27% கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் 27% இருந்தது ஆல் ஓவர் இந்தியா தழுவி அதை கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்ட அந்த 69% கொடுக்காததுக்கு வந்து நாங்கள் என்ன வேணால் சட்டப்படி இப்போ பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று இன்றைக்கி சொல்லிட்டாங்க.